हेलो एवरीवन, वेलकम टू श्री मैक्स चैनल। इनकी नाम पाकपोन 11th स्टैंडर्ड चैप्टर 1 एक्सरसाइज 1.3 15th सम पाकपो क्वेश्चन पाक टोटल कॉस्ट ऑफ एयरफेस ऑन ए गिवन रूट इज कंप्राइज्ड ऑफ द बेस कॉस्ट सी एंड द फ्यूअल सरचार्ज एस इन रूपी। बोथ सी एंड एस आर फंक्शंस ऑफ द माइलेज एम। सी ऑफ एम इक्वल टू 0.4 m plus 50, s of m equal to 0.03 m. determine the function for the total cost of a ticket in terms of the mileage and find the airfare for flying 1600 miles. So idla vandha enna kuduthirukanga appadina basic cost kuduthirukanga c, அடுத்தது ஃபியூவல் சர்ச்சார்ஜ் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் காஸ்ட் வந்து எப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன, 0.4 mன்றது மைலேஜ், 0.4 மைலேஜ் ப்ளஸ் 50. சர்ச்சார்ஜ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் கொடுத்துருக்காங்க, 0.03 மைலேஜ். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி அவங்க ரெண்டுத்துக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், டிட்டர்மைன் த ஃபங்க்ஷன் ஃபார். இதே மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 1600 மைல்ஸுக்கு வந்து எவ்வளோ வந்து ஏர்ஃபேர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும், எவ்வளோ காஸ்ட்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அவர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கிவன் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சி ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.4 மைலேஜ் ப்ளஸ் 50. அடுத்தது சர்ச்சார்ஜ் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபியூல் சர்ச்சார்ஜ் ஃபியூயல் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு ஃபியூவல் சர்ச்சார்ஜ் ஃபங்க்ஷன் வந்து எஸ் ஆஃப் எம் இக்குவல் டு 0.03 மைலேஜ், எம் ஃபார் மைலேஜ். அடுத்து டோட்டல் காஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், பேசிக் காஸ்ட்டையும் ஃபியூவல் சர்ச்சார்ஜ் ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம், சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற போகிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இதை வந்து எழுதிக்கிறோம். சி ஆஃப் எம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.4 மைலேஜ் ப்ளஸ் 50. எஸ் ஆஃப் எம் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து இது ரெண்டும் சேமாக இருக்குது, மைலேஜுக்கும் மைலேஜும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 0.0 இதை வந்து இந்த டெசிமலை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், லைக் டெசிமலாக மாற்றிட்டு நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணால் 0.43 மைலேஜ் வரும். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சுக்கிறீங்க ப்ளஸ் 50. ஸோ இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட்டோடைய ஃபங்க்ஷன். நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க இல்லையா, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் விச் இஸ் எ ஃபங்க்ஷன் விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த டிக்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். இப்போ அடுத்த குவஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏர்ஃபேர் வந்து நம்ம 1600 மைல்ஸுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மைலேஜ் வந்து 1600, அப்போ ஏர்ஃபேர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இதில் டோட்டல் காஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா, இதில் மைலேஜுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து 0.43 மைலேஜ் ப்ளஸ் 50. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்டில் வந்து மைலேஜுக்கு பதிலாக 1600 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 688 வருது. இதை ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பாயிண்ட் தள்ளி வச்சுருங்க, ஏன்னா பாயிண்ட் வைக்கணும். இங்கே வந்து ஒரு 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து 2 டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 50 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஏர்ஃபேர் வந்து கிடச்சிரும், 738 ருபீஸ். ஸோ ரெண்டுக்கும் நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் தி சம், தேங்க்யூ.